ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரன்ஸ் வாட்ச் டாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பி புதுசாக நம்ம வாங்குகிறோம். ஒரு கிணறுலேருந்தோ இல்லை ஒரு இடத்துலருந்தோ நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் புதுசாக. கொண்டு வந்ததுக்கப்புறமா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் எப்படி அந்த பப்பியை பார்த்துக்கணும், இந்த பப்பியை 2-3 டேஸ்க்கு அப்புறமா என்ன மாதிரி ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் பப்பிக்கு, அப்படி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு வந்து பப்பி புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அதை வந்து எதுவும் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஸோ அதை ரிலாக்ஸாக விட்டுடணும் பப்பியை. ஸோ வந்து அவங்க என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணாங்களோ ஃபஸ்ட்டு ஒரு 5-10 டேஸ்க்கு வந்து நம்ம அதே தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகாது. ஸோ வந்து அதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது பப்பிக்கு ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு. ஸோ அப்புறமா 2-3 டேஸ்க்கு அப்புறமா வந்து பப்பி வந்து நம்மக்கிட்ட வந்து விளையாடுறதுக்கு வரும், என்கேஜ் ஆகிறதுக்கு பார்க்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கரெக்டாக நம்ம ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியும் பப்பி வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பப்பிக்காக ஒரு பேர் வந்து நிறையா லிஸ்ட்டே சூஸ் பண்ணி வச்சுருப்போம். அதில் ஒரு பேரை தான் நம்ம செலக்ட் பண்ணி பப்பியை நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ வந்து அந்த பப்பியை வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு எப்படி நம்ம கூட வந்து ஒரு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3-5 மினிட்ஸ் எப்படி நம்ம கூட என்கேஜ் பண்ணுறது பப்பியை, அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பி வந்து இப்போ நேமை வச்சு பப்பி எப்படி நம்ம கூட அது பப்பியோட நேமை வச்சு நம்ம கூட எப்படி எங்கேஜாக வச்சுருக்கிறது பப்பியை, அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 3-5 மினிட்ஸ் இருக்க போகுது. ஸோ ட்ரைனிங் எப்பவுமே ஷார்ட்டாக இருக்கணும் பப்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அந்த பப்பிக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இது தான், நேம் ஃபவுண்டேஷன் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ கையில் ஒரு நல்ல குவாலிட்டி ஃபுட் வச்சுக்கணும். ஃபுட் வச்சுட்டு ஸோ பப்பியை வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் விட்டுட்டு பப்பியோட நேம் வச்சு கூப்பிட்ட உடனே பப்பி திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும் ஸ்லோவாக. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த பப்பி பேர் தான் நிஞ்சா. ஸோ 2.5 மந்த் ஆகுது. நம்ம ஊர் நேட்டிவ் பிரீட் இது சிப்பிப்பாறை. பாருங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதை இந்த பப்பி வச்சு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை நான் காமிக்கலான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பப்பி வாங்குறவங்களுக்கு, பப்பி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ எப்படி டாக் ட்ரெயின் பண்ணுறது, இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். Yes, good. Yes, ninja. Good. Yes, good. Ninja. Yes. Yes, ninja. 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 Good God. Ninja. Yes, yes. Yes, good God. Good God. Ninja. Yes. Yes. So, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நேமை வச்சு எங்கேஜ் பண்ணணும் பப்பியை. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பப்பிக்கு அதோட நேமை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வெல்கம் பேக். வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் இன் ஃபியூச்சர் எதனா வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்பப் ஆகும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Bye.